நாளைக்கு போராட்டம் தொடருது. அதனால எல்லாரும் கிளம்பி வாங்க, வீட்டில் உட்காந்து மெசேஜ் மட்டும் போட்டுன்னு இருக்காதிங்க. நமக்கு இந்த பிரச்சனை தீராமல் நம்மளுக்கு முடிவு கிடைக்காம நாம் போகிறதில்ல. இங்கே டிபிஐயில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு மனித தலைகளாக அங்கே இது இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட மூணு பிரிவை சேர்ந்தவர்கள் போராடுறாங்க. ஒரு பக்கம் பகுதி நேர ஆசிரியர், ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர், ஒரு பக்கம் நாம ஸ்ட்ரென்த். அதனால் கிட்டத்தட்ட இப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ரோட்டில் தான் நாளைக்கு இப்போ போய் உட்காரணும், அவ்வளோ கூட்டம். அதனால் தயவு செஞ்சு வந்தீங்கன்னா இந்த முறை நம்மளை கலைக்க முடியாது அவங்க. ஏன்னா எந்த ஒரு குழுவுக்கும் தீர்வு எட்டாமல் இந்த இது சிக்கலில் மாட்டின மாதிரி இருக்குது இப்போ கவர்மெண்ட்டு. அதனால் நம்மளை தயவு கலைக்கவே முடியாது. அதனால் தைரியமாக புறப்பட்டு வாங்க. பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் நாளை காலையில் புறப்படுங்க. தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தைரியமாக வந்து ஆர்டினரி டிக்கெட்னாலும் போட்டு ஏறுங்க. ஏன்னா இது அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா, அனுமதி இல்லாமல் போயிட்டால் நம்ம மேலே கேஸ் வந்துடுமே. வேலை வாங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். இப்போ நாங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறோம். இந்த 1000 பேர் மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் புறப்பட்டு வாங்க. நாளை காலையில் எல்லோரும் இருக்கணும். இந்த டிபிஐயில் உள்ளே நோயறதுக்கே இடம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டே நாளைக்கு ஆஃபீஸுக்கு வர அதிகாரிங்க யாரும் ஆஃபீஸுக்கே உள்ளே போக முடியாத மாதிரி இங்கே கூட்டம் இருக்குது. அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை இதோடு தீர்க்கப்படும். அடுத்த ஒரு போராட்டன்றது நம்ம எடுக்க தேவை இருக்காது, சரிங்களா? இந்த முறை கவர்மெண்ட் நமக்கு ரெமெடி கொடுக்கலன்னா திருப்பி நம்ம போராட்டம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தீர்வு கிடைக்காம யாரும் போகிறதில்லைன்ற முடிவோடு தான் நாங்கள் உட்காந்துன்னு இருக்கிறோம் சார். போராட்டம் தொடருமா சார்? நாங்கள் நாளைக்கு வரலான்னு நினச்சோம், நாளண்டிக்கு வரலான்னு நினச்சின்னு நாளைக்கு வந்தீங்கன்னா தான் போராட்டம் முடியும். இதே நீங்கள் கூட்டம் வரத்தை வச்சு தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் புறப்பட்டு வாங்க. போலாமா வானவா? நேற்றெல்லாம் எனக்கு ஃபோன் வந்து நினச்சி சார், இந்த குழு எல்லா குழுவும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேரணி நடத்திட்டு இங்கே வரலான்னு பிளான் பண்ணிச்சு, என்னால் பேரணிக்கு போக முடியாது போச்சு. நான் வந்து போராட்ட காலத்தில் தான் டிபிஐயில் தான் இருக்கேன். வேணும்னா பாருங்கள் மக்கள் வந்து எவ்வளோ இருக்கிறாங்கன்றதை மட்டும் பாருங்கள். அதனால் புறப்பட்டு வாங்க. நன்றிங்களா? நன்றி, வணக்கம். மீனல் ரவி.